பக்கம் 597வது பக்கம் பழைய ஏற்பாடு 597 இஸ்ரா 7வது அதிகாரம் 6வது வசனம் நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த இஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் தேறின வேதபாரகனாய் இருந்து அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். ஒரு நிமிடம் கண்களை மூடலாம், நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, அன்பு ரட்சகரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லும்படி வேதம் சொல்கிறதே. அப்படியே நாங்கள் காத்திருக்கிறோம், நீங்கள் பேசுங்க. அப்பாடியில் கேட்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் மேலேறப்பட்ட வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இஸ்ரா புஸ்தகத்தை பற்றி நமக்கு நன்றாகவே தெரிந்த ஒரு புஸ்தகம், அநேக முறை அநேகரால் வாசிக்கப்பட்டும் பிரசங்கிக்கப்பட்டும் இருக்கிறதான ஒரு நல்ல புஸ்தகம் இஸ்ரா. இதில் இஸ்ரா என்கிறதான ஒரு வேத பாரகனை குறித்து இங்கே வேதம் சொல்லுகிறது. நன்றாக நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டு அந்த தேவனுடைய கட்டளைகளிலே தேறினவனாகிய ஒரு மனுஷன்தான் யார்? இஸ்ரா. இந்த இஸ்ரா அவர் செய்த காரியங்களெல்லாம் தேவன் என்ன பண்ணாரா? வாய்க்க பண்ணினாரா? ஏன் அப்படி நம்ம கேட்குற வேளையில் வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால். ஹல்லேலூயா. அவனுடைய தேவனுடைய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால அவன் செய்த காரியங்களெல்லாம் தகப்பன் என்ன பண்ணார்? வாய்க்க பண்ணி தந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு தேசத்திலே ஒரு ராஜா என்ன பண்ணார்? இருந்தார். அந்த ராஜா அந்த தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கெல்லாம் நல்ல என்ன பண்ண, செழிப்பான ஆகாரத்தை கொடுத்து தேவைகளெல்லாம் சந்தித்து ஒவ்வொரு நாளும் அவருடைய என்னென்ன குறை இருக்குது, வியாதி இருக்குதா, அவங்க ஒவ்வொரு குடும்பமாய் சந்தித்து என்ன பண்ணார்? அந்த ஜனங்களை ரொம்ப என்ன பண்ணார்? சேஃபாக என்ன பண்ணார்? பார்த்து வந்தார். அப்போ அந்த ராஜா இந்த ஜனங்களுக்கு நன்மையான காரியங்களை என்ன பண்ணார்? சொல்லிக் கொடுத்தார். இது தப்பு, இது சரி, இந்த வழியில் போனால் நீங்கள் என்ன பண்ணலாம்? நன்மை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய கரங்களை நீங்கள் உதாரத்துவமாக நீட்டி மற்றவங்களுக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நல்ல நல்ல காரியங்களை இந்த ராஜா என்ன பண்ணார்? இந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணார்? சொல்லிக் கொடுத்தார். ஆனால் இந்த ஜனங்கள் ஆசீர்வாதத்தை மட்டும் என்ன பண்ணாங்க? எதிர்பார்த்தாங்க. ராஜா கையில் இருக்கிற அந்த செழிப்பான காரியங்கள், ராஜாவின் இடத்துல எங்களுக்கு என்ன கிடைக்கும், ராஜா எங்களுடைய தேவைகள் சந்திப்பார் என்று சொல்லி அது மேல மாத்திரமே நோக்கமா இருந்தவங்களுக்கு அந்த நன்மை செய்வதற்கு அவங்களுக்கு என்ன பண்ணல? மனசு வரல. தேவனை அறிகிறதற்குள்ள மனசு என்ன பண்ணல? வரல. உண்மையா வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு என்ன பண்ணல? வரல. ஒரு நாள் ராஜா பல வருஷம் சொல்லிப்பட்டாரு, ஆனா அந்த ஜனங்கள் என்ன பண்ணல? கேட்கல. ஒரு நாள் ராஜா கோபம் அடைஞ்சு என்ன பண்ணிட்டாரு? இந்த ஜனங்களை நான் என்ன பண்ண போறேன், இந்த தேசத்தை நான் என்ன பண்ண போறேன், சுட்டரிக்க போட போறேன் சொல்லிட்டார். உடனே ஒரு கட்டளை பிறந்த உடனே அந்த ஜனங்களுக்கு யாருக்குமே தெரியல, தன்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் அங்க இருக்கிறாங்க. ராஜாவுடைய கட்டளை அறிந்த ஒரு மனுஷன் வேகமா அந்த தேசத்துக்கு ஓடி போய் தன்னுடைய குடும்பத்தை, தன் சொந்தக்காரர் இருக்கிற குடும்பத்தெல்லாம் பார்த்து, ஐயோ நீங்க என்ன பண்ணுங்க, தப்பிச்சு கொள்ளுங்க, ராஜா என்ன பண்ண போறாரு, நம்முடைய தேசத்தை என்ன பண்ண போறாரு, சுட்டெரிக்க போறாரு. ஏன்னா நீங்க நன்மையான காரியங்களை செய்யல, நீங்க ஆசீர்வாதத்தை மட்டுமே தேடுறீங்க. எவ்வளவு வாய்ப்புகள் உங்களுக்கு ராஜா கொடுத்தாரு, அதெல்லாம் நீங்க என்ன பண்ணிட்டீங்க, வலுவை விட்டுட்டீங்க. அதனால ராஜா இப்ப ரொம்ப கோபமா இருந்து இந்த ராத்திரியில இந்த தேசத்தை முழுவதும் அக்கினால் என்ன பண்ண போறாரு, சுட்டெரிக்க போட போறாரு அப்படின்னு சொல்லிட்டான். உடனே அந்த உள்ள இருந்த அவன் சொந்தக்காரங்களை என்ன தெரியுமா சொன்னாங்க, நீ என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்டாங்களா. அவனை பார்த்து என்ன பண்ணாங்க, நீ என்ன பைத்தியமா, நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம், எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கோம், இந்த வீட்டுல நாங்க குடும்பமா இருக்கோம், இத்தனை நாள் என்ன பண்ணாத ராஜாவா இன்னைக்கு பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அசட்டை பண்ணி அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாங்க, அனுப்பி விட்டுட்டாங்க. அந்த மனுஷன் சரி, கதவை தான் அடைச்சிட்டாங்க, நம்ம ஓட்டு வழியாக அதை ஓடலாம் பிரிச்சுட்டு எப்படியாவது நம்ம கையை கீழே இறக்கி அவங்க கரங்கள்லாம் பிடிச்சு என்ன பண்ணிடலாம், தூக்கிடலான்னு சொல்லி தன்னுடைய கரத்தையும் கீழே இறக்கி எப்படியாவது என் கையை பிடிச்சிட்டு நீங்கள் மேலே வாங்கன்னு சொல்லி அவன் கரத்தை நீட்டியும் அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க, அசட்டை பண்ணிட்டாங்க. அவருடைய கரத்தை என்ன பண்ணிட்டாங்க, அசட்டையோட ரொம்ப வேதனையோடு திரும்பி வந்த அந்த மனுஷன் அந்த ராத்திரியில ராஜா அந்த சேனை தலைவர்களுக்கு அங்கே கட்டளிட்டு அந்த தேசத்தை அக்னியினால் என்ன பண்ணான், சுட்டரித்து போட்டான். இப்பொழுதும் கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. எல்லா ஜனங்களையும் ரட்சிக்கப்படும்படியாக, பாவத்தில் இருக்கிற ஜனங்களை ரட்சிப்புள் கொண்டு வரும்படியாக, அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கும்படியாக இன்னும் கர்த்தருடைய கரம் குறுகி இருக்கவில்லை. அவருடைய கரம் நீட்டிக்கொண்டே இருக்கிறது. எப்போ என் பிள்ளை என் கையை
பிடிப்பா எப்ப என் பிள்ளை என்னோட கூட என்ன பண்ணுவா சேருவான் என்று சொல்லி கர்த்தருடைய கரம் எப்பொழுதும் நீட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதை உணர்கிற சபைகளும் விசுவாசிகளும் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளும் உலகத்தாரும் இதை அறிஞ்சு கொண்டுட்டாங்கன்னா ஒருவரு கூட நரகத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்க போக மாட்டாங்க. பரலோக ராஜ்யத்தை என்ன பண்ண போறோம் ஃபுல்லாக்கிட்டு நரகத்தை நம்ம எம்டி ஆக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் குறுகி இருக்கவில்லை, ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரங்கள் குறுகி இருக்கவில்லை. ஆனாலும் அவருடைய நீட்டப்பட்ட கரத்தை நம்ம பிடிச்சிட்டோம்னா அவரோடு கூட நம்ம ஆளுகை என்ன பண்ணுவோம் நிச்சயமா செய்வோம். இங்கதான் தேவனுடைய கரத்தை பத்தி சொல்லி இருக்கிறது. எஸ்ரா தேவனுடைய கரம் எஸ்ரா மேல இருந்ததுனால அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு என்ன பண்ணார் தெரியுமா கொடுத்தாராம். என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் ராஜா அவனுக்கு என்ன பண்ணார் கொடுத்தார். ரெண்டாவது காரியம் எஸ்ராவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தில் நாம் வாசிக்கிற வேலையில் அப்படியே தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலின் சில தலைவரை என்னோடு கூட வரும்படி சேர்த்து கொண்டேன். எங்கே சொல்லுகிறார் என் தேவனுடைய கர்த்தருடைய கரம் என் மேல் தங்கியிருந்ததுனால நான் திடன் கொண்டேன். நான் என்ன பண்ணேன் திடன் கொண்டேன். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நான் இதை எப்படி செய்யலாம் இந்த காரியத்தை எப்படி துவங்கலாம் என்று நீங்கள் ஒருவேளை நினைச்சீங்கன்னா கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் திடன் கொண்டு பலன் கொண்டு சோர்ந்திடாமல் தொடர்ந்து ஓடுவேன் இந்த பாட்டை போல நீங்கள் என்ன பண்ணலாம் திடன் கொண்டு ஆண்டவுடைய நாமத்தை என்ன பண்ணலாம் மகிமைப்படுத்தலாம். இப்போ எஸ்ராவின் மேலே தேவனுடைய தயவுள்ள கரம் அவருடைய மகிமுள்ள கரம் தங்கியிருந்ததுனால முதல் ராஜாவிடத்தில் கேட்டதெல்லாம் அவனுக்கு என்ன பண்ணார் கொடுத்தாரு. ரெண்டாவது காரியம் அவன் திடன் கொண்டு இஸ்ரவேலில் அநேகர் என்ன பண்ணான் சேர்த்து கொண்டான். மூன்றாவது காரியம் எஸ்ராவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் அடி 31வது வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். நாங்கள் எருசலேமுக்கு போக முதலாம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேலிருந்து வழியிலே சத்ருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. அல்லேலூயா. முதன் நம்ம பார்த்தோம் கர்த்தருடைய கரம் எஸ்ரா மேல இருந்ததுனால அவன் கேட்டதெல்லாம் ராஜா என்ன பண்ணாரு கொடுத்தாரு. அடுத்து கர்த்தருடைய கரம் அவன் மேல தங்கியிருந்தனால அவன் என்ன பண்ணான் தைரியமா திடன் கொண்டு என்ன பண்ணான் எழுந்து நின்று ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதற்காக எருசலேமின் அலங்கத்தை இடிந்து கடந்த அந்த அலங்கத்தை கட்டுவதற்காக திடன் கொண்டு என்ன பண்ணான் எழுந்து நின்றான். மூன்றாவது காரியம் வழியிலே பதிவிருக்கிற சத்ருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. ஹல்லேலூயா. யாருடைய கரம் கர்த்தருடைய கரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருந்துச்சுன்னா நமக்கு எதிராக வருகிற சத்துருக்கள் எல்லாம் அவருடைய கரம் என்ன பண்ணும் தோற்கடிக்கும். பிசாசுடைய வல்லமைகளை என்ன பண்ணும் தோற்கடிக்கும். நமக்கு விரோதமாக மனுஷன் எதை வச்சாலும் சரிங்க அதில் அவன் ஃபெயில் தான் என்ன பண்ணுவான் ஃபெயில் தான் ஆகும். அதில் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டான் பாஸ் ஆக மாட்டான். கர்த்தருக்கு விரோதமாய் அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற ஒரு நாள் நிலை நின்றுதான் என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. ஏசப்பாவுக்கு விரோதமாக கை நீட்டினவன் அவங்க பிள்ளைங்களை ஆராதிக்கிற அவரை ஆராதிக்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக கையை நீட்டினவன் ஒரு நாள் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. ஒரு நாளும் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. பவுல் என்ன பண்ணார் கிறிஸ்தவங்களெல்லாம் அழிக்கணும்னு சொல்லி எல்லா கிறிஸ்தவங்களும் என்ன பண்ணார் துன்பப்படுத்தினார். கன்வென்ஷனுக்கு பிரேயருக்கு ஃபாஸ்டிங் பிரேயருக்கு ஒட்டுன போஸ்டர்லாம் என்ன பண்ணார் சவுல் கிழிச்சார். பவுல் என்ன பண்ணார் கிழிச்சு போட்டார். கிழிச்சவனே மறுபடியும் ஒட்ட வச்சுட்டார் என்ன இயேசு. அல்லேலூயா. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே பவுலே முள்ளில் உதைக்கிறது உனக்கு என்னது கடினம். இந்த நாட்களில் கிழிச்சவங்களாம் ஏசப்பா ஒட்ட வைக்க போகிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் ஏசப்பாவுக்கு எதிர்த்து நின்னாங்களோ மோடி இல்லை மூடியே என்ன பண்ண போறாரு மனம் திரும்ப போறார். ஏசப்பாவுடைய போஸ்டர் ஒட்ட போகிறாரு. கன்வென்ஷனுக்கு ஊழிக்காரர்களை வர சொல்ல போகிறாரு. நம்முடைய தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாக போகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய தயவுள்ள கரம் இருக்கும்போது எல்லாவற்றையும் செய்ய திடனும் பலனும் ஆண்டவர் தருவாருங்க. அல்லேலூயா. அதில் எந்தவும் மாற்றம் இல்லை. இப்போ சத்துருடைய கைக்கும் பதிவீடுகளுடைய கைக்கும் கர்த்தருடைய கரம் தங்கியிருக்கிற பிள்ளைகளை என்ன பண்ணுச்சு மீட்டு காத்துக்கொண்டது. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 34வது வசனம் உபாகமம் 4வது அதிகாரம் அவருடைய 34வது வசனம் உபாகமம் 4:34 உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவில் இருந்து சோதனைகளினாலும் தெரிந்து கொண்ட
just visari the paru unnudaiya devanai pola ratchikira oru devan inda ulagathil irukkiraranu hallelujah inda devan israel janangala balatha kaiyinalum ongiya puyathinal enna pannaru ratchitha enna pannaru vandar inda devanai pola oru devan undo endru solli nee ulagathil enna pannu just nee enna pannu kettu par naan aaradhikkira en devanai pola vera oru devanum ennadunga illa avarai pola ratchikiravar vera oru oru illai avarai pola vidudalai therugiravar வேற ஒருவரும் இல்லை அவரை போல அற்புதம் செய்கிற தேவன் வேற ஒருவரும் இல்லை நீங்க கேட்டு விசாரிச்சுக்கோங்க நான் ஆராதிக்கிறேன் இயேசுவை தவிர மேலான ஒருவர் இந்த உலகத்தில் நான் காணவில்லை இனியும் காண போவதும் இல்லை ஹல்லேலூயா அவர் ஒருவரே பெரியவர் அவர் ஒருவரே உன்னத அவர் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினால் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாரு கானானுக்குள்ள கடக்க பண்ணினாரு அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தடையா இருக்கிறதான யோர்தான் நதிக்கு அதாவது கானானுக்கு போக விடாதபடி தடையா இருக்கிறதான எல்லா விதமான தடைகளும் உடைத்து அவருடைய பலத்த கையினால ஓங்கிய புயத்தினால நம்மளை ரட்சித்து நிச்சயமாகவே பரலோக ராஜ்யம் என்கிற அந்த கானானுக்குள்ள நம்மளை நிச்சயமா என்ன பண்ணுவார் சேர்ப்பார் ஹல்லேலூயா ஒரு வசனம் கூட வாசிக்கலாம் உபாகமத்தின் புத்தகம் 5வது அதிகாரம் அவருடைய 15 உபாகமம் 5:15 நீ எகிப்து தேசத்திலே அடிமையாய் இருந்தாய் என்றும் உன்னுடைய தேவன் வல்லமுள்ள புயத்தினாலும் ஓங்கிய கரத்தினாலும் என்ன பண்ணாரு ரட்சித்தாரு வாசிங்க வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக நம்மளை தேவன் எத்தனை இக்கட்டுகள் பாடுகளை நம்ம சந்திச்சாலும் அவருடைய வல்லமுள்ள கரம் நம்ம மேலே தங்கியிருக்கிறபடினால எல்லா இக்கட்டுகளையும் பிரச்சனைகளையும் தாண்டி என்ன பண்ணுவார் போக பண்ணுவார் ஹல்லேலூயா எல்லா இக்கட்டுகளையும் பிரச்சனைகளையும் தாண்டி கர்த்தர் என்ன பண்ணுவார் போக செய்வார் எசேக்கியேல் தீர்க்கதரிசி குறித்து நமக்கு நல்லாவே தெரியும் அவருடைய வாழ்க்கை வரலாறை பார்த்தோம்னா ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு வாழ்க்கை ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை பார்க்கவே என்ன பண்ணுது முடியாது அந்த வாஸ்தரலாம எசேக்கியேலின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 1வது அதிகாரம் அடியே 3வது வசனம் எசேக்கியேலின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 1வது அதிகாரம் அடியே 3வது வசனம் எஸ்ஐக்கல் 1:3 வார்த்தை உண்டாகி அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் என்ன பண்ணுச்சுங்க அமர்ந்தது ஆனா கர்த்தருடைய கரம் அமர்ந்த உடனே உடனே போய் நான் அதை உடப்பேன் இதை உடப்பேன் ஆசீர்வாதத்தை பெறுவேன் கனத்தை பெறுவேன் பெரிய பெரிய மேடையெல்லாம் இருந்து பிரசங்கிப்பேன் ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துவன் இல்லை அவருடைய வாழ்க்கை வரல கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்த உடனே தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுகிறாரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஆனா அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பைத்தியக்கார வாழ்க்கை என்ன வாழ்க்கை பைத்தியக்கார வாழ்க்கை அவன் பார்த்தாலே மற்றவங்க பார்க்கும்போது சொல்லுவாங்க இவனுக்கு நட்டு என்ன பண்ணுச்சு கலன்றுச்சுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு ஒரு செங்கலை எடுத்து நீ எருசலேமின் படத்தை வரணுன்னு ஒரு ஓரத்தில் உட்காந்து செங்கல் படத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு நான் இப்போ ஒரு மூளையில் உட்காந்து ஒரு செங்கல் எடுத்து இவ்வளோ மாடு வயசாயிருச்சே நான் ஒரு ஓரத்தில் உட்காந்து ஒரு செங்கல் எடுத்து ஒரு படத்தை வரைஞ்சா வரவங்க போகிறவங்க என்ன பார்த்து என்னன்னு நினைப்பாங்க ஏதோ இவனுக்கு என்ன பண்ணிருச்சு சம்பவிச்சிருச்சு ஆனால் பாருங்க அடுத்து தொடர்ந்து நடக்கிறவனுடைய வாழ்க்கை எல்லாமே ஒரு பைத்தியம் என்று சொல்லத்தக்க வாழ்க்கை தான் எஸ்ஐக்கிலுக்கு இருந்துச்சு நல்ல ஒரு மனைவி இருந்துச்சு அந்த மனைவி என்ன பண்ணிட்டா இழந்துட்டாரு அந்த முடி ஃபுல்லாக நல்ல யார் மாதிரி சொல்லலாம் நல்ல முடி நிறைய என்ன பண்ணியிருக்கிறாரு வளர்த்து வச்சிருக்கிறாரு நல்ல பெரிய முடி ஏசப்பா பார்த்து சாது சுந்தர் சிங் நம்ம ஏஞ்சல் டிவியில் அவர மாதிரி வளர்த்து வச்சிருக்கிற முடி என்ன வச்சுக்குமா நான் அவரை பார்த்ததில்லை ஜஸ்ட் நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க அந்த முடி வச்சிருக்கும்போது ஏசப்பா பார்த்து சொல்லுகிறாரு கத்தரைவனை பார்த்து சொல்லுகிறாரு ஓ முடியை மூணு பங்காக சிறச்சி அதை ஒன்று முடிச்சில் முடிஞ்சுவே ஒன்று காற்றுல என்ன பண்ண பறக்க விட்டுரு ஒன்று அக்கினினால் என்ன பண்ணுரு சுட்டரிச்சிருப்பார் நல்ல ஒரு பதமான கத்தியை கொண்டு வந்து நடு வீதியில் உட்காந்து தன்னுடைய தலையே ஒரு ஒரு பக்கமாக என்ன பண்ணிட்டு இருக்கிறார் ஒரு ஒரு பக்கமாக
சரச்சிட்டிருக்கிறார். இப்போ நம்ம ஸ்திரீகள் அதாவது முடி வந்து ஸ்திரீகளுக்கு என்னது அலங்காரமான கிரீடம். அந்த காலத்தில் முடியை வளர்றதுக்கு ரொம்ப என்ன பண்ணாங்க ஆசைப்பட்டாங்க. ஆனால் இந்த காலத்தில் பகுதியை வெட்டி விட்டு நடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அலையிறாங்க. எது எல்லாமே அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்க மாறிக்கிறாங்க. ஆனால் அவ்வளோ முடி இருந்தும் எசேக்கியேல் என்ன பண்ணுறாருன்னா உட்காந்து பைத்தியம் மாதிரி யாரையும் பார்க்கல. ஆண்டவர் ஒருவரை மாத்திரம் பார்த்தார். என்னை அழைத்த தேவன் நான் பைத்தியமாய் மற்றவர்களுக்கு தோன்றினாலும் ஞானி வெக்கப்படும்படி இந்த பைத்தியமானதை இயேசு தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அந்த இடத்துல உட்காந்து தன்னுடைய முடியை சிரைத்து கொண்டு அவருடைய வார்த்தையை நிறைவேற்றும் என்று சொல்லி உட்கார்ந்திருந்த எசேக்கியேலுடைய வாழ்க்கையில் சம்பவித்தது. அவருடைய மனைவி இழந்தான், அவருடைய சொந்த பந்தங்களை இழந்தான், அவருடைய சந்தோஷத்தை இழந்தான். எதுக்கு தெரியுமா? கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் இடப்பட்டதுனால, கர்த்தருடைய கரம் அவன் மேலே தங்கியிருந்ததுனால. வேற ஒன்றையும் குறித்து யோசிக்க எசேக்கியேலுக்கு இடம் இல்லை. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், மரணபரியந்தம் என்னை நடத்த அவர் வல்லமுள்ளவர். அல்லேலூயா. அந்த ஒரு நோக்கம் மட்டும்தாங்க இருந்துச்சு. ஆனால் போகிற வழிகள் எல்லாம் பிரச்சனை தாங்க, போராட்டம் தாங்க. எல்லா ஜனங்களும் அவன் கூட இருந்த ஜனங்களை இப்போ விரோதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவன் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறான், இவனை ஏதாவது செய்வன்னு சொல்லி எல்லாரும் எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு பக்கபலம் கர்த்தர் மாத்திரமே. அல்லேலூயா. நமக்கு விரோதமாக எத்தனை பேர் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, ஏசப்பா நம்ம கூட இருக்கிறதுனால ஒருவரும் என்னை அசைப்பதில்லை. அல்லேலூயா. தாவீதை தான் சொல்ல, கர்த்தரை என் முன்பாக வைத்திருக்கிறதுனால ஏனென்றால் அவருடைய வல்லமுள்ள கரை என்ன தொட்டுச்சு, தூக்குச்சு. இதுவரை என்ன நடக்குது? ஹல்லேலூயா. இதுவரை நடத்துகிற யாருடைய கரம்? கர்த்தருடைய கரம். அது என் மேல எப்படி தெரியுமா இருக்குது? தயவாய், தாழ்மையா, வல்லமையா, பலத்த கரமா என்ன பண்ணுதுங்க தங்கியிருக்குது. அல்லேலூயா. எசேக்கியேலுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனையை அனுபவித்த கரம், இவ்வளோ பாடுகள் வழியை கொண்டு போன கரம், இவ்வளோ பாடுகளாக அனுபவித்து அப்படியே விட்டுட்டு போல. ஆனால் அதுக்கடுத்து ஒரு ஆசீர்வாதமான நதியில் இந்த கரம் கொண்டு போய் விட்டுச்சுங்க. அல்லேலூயா. அடுத்து நம்ம வாசிக்கிற வேளையில் அந்த பார்க்குறார உலர்ந்த எலும்புகளை எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். உலர்ந்த எலும்புகளை என்ன பண்ணுச்சு? உயிர் பெற்றுச்சு. அநேக ஆத்துமாக்களை ராஜ்யத்துக்கு சேர்த்தார். அது மாத்திரமல்ல, ஒரு பெரிய நதியில் கொண்டு போய் எசேக்கியேல் என்ன பண்ணுறார்? விடுறாரு. கர்த்தரை அறிஞ்ச பிள்ளைங்களுக்கு துன்பம் மட்டும் இல்லை, துக்கம் மட்டும் இல்லை, துயரம் மட்டும் இல்லை, போராட்டம் மட்டும் இல்லை, வியாதி மட்டும் இல்லை, இது எல்லாம் இருந்தாலும் சரி, முடிவில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நதி நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறதுங்க. ஹல்லேலூயா. நமக்கு என்ன நேர்ந்தாலும் இயேசுவுக்கு மகிமை செலுத்தி, அப்பா இது எனக்கு தொடக்கம், இது என்னுடைய வாழ்க்கையில் தொடக்கமாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் முடிவு வைக்க நீங்கள் என்ன பண்ணுகிறீங்க? இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை நீங்கள் தொடங்க என்ன பண்ணுறீங்க? உங்களால் என்ன பண்ணும் முடியும் என்று சொல்லி அந்த எசேக்கியேல் அந்த நதியில் அடி நீச்சல் அடித்து போகிறாரு. முட்டளவில் இடுப்பளவில் கழுத்தளவில் நீந்தி செல்ல முடியாத ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இதுவரை பார்த்துடாத ஒரு ஆசீர்வாதம். இதுவரை பிரச்சனையும் போராட்டமும் மற்றவன் குறைச்சொல்லையும் கூலி சொல்லவும் வேறு வேறு விதமான வார்த்தைகளை பேசுவோம் தான் எசேக்கியேல் கேட்டார். ஆனால் அதுவரை அவர் முட்டளவு தான் அந்த பிரேச்செல்லாம் இருந்துச்சு. அவருடைய மனசளவில் தான் வேதனைப்பட்டுச்சு. ஆனால் அப்பாவுடைய ஆசீர்வாதம் நீந்த முடியாத அளவில் கொண்டு போயிருச்சு. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருக்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு ஒரு பெரிய காரியம் இல்லைங்க. அது ஒருவேளை உங்கள் மனசளவில் இருக்கலாம், மனுஷர்கள் உங்களை வேதனைப்படுத்தும் போது உங்களுடைய இருதயத்தின் அளவில் இருக்கலாம். ஆனால் அப்பா கொடுக்குற ஆசீர்வாதம், தயவும், கிருபையும் அது நீந்த முடியாத ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தரையே நம்பி வாழுவோம். அவருக்காக ஓடு. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாக என்ன பண்ணுவாருங்க? நடத்துவார். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29:12. 1 நாள் ஆகமத்தின் புஸ்தகம் 29:11. ஆமாம். 1 நாளாகமும் 29:12 கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவம் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யம் உம்முடையது. தேவரில் எல்லோருக்கும் தலைவாய்
தலைவராய் உயர்த்தியிருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். யாருடைய கரத்தினால் ஆகும்? கர்த்தருடைய கரத்தினால் என்ன பண்ணும் ஆகும். இப்போ இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா இந்த கரத்தை வச்சு என்னென்னமோ ஆட்டம் என்ன பண்ணுறான், ஆடுறான். மற்றவங்க குடும்பத்துக்கு விரோதமாக செய்வினை வைக்கிறான், மற்றவனுக்கு விரோதமாக என்னென்னமோ பண்ணுறான். எல்லாம் இந்த கரத்தை வச்சு தான் என்ன பண்ணுறான் பண்ணுறான். பாவமெல்லாம் இந்த கரத்தை வச்சு தான் என்ன பண்ணுறான். ஆனால் அவனால் ஒரு நீதியும் என்ன பண்ண முடியலை, செய்ய முடியல. ஆனால் என்னுடைய கர்த்தருடைய கரம் அப்படி இல்லைங்க. தயவாயும் கிருபையாயும் நல்ல இடத்துல அழகாக உன்னை கொண்டு போகிறதுக்கு அந்த தேவனுடைய தயவுள்ள கரம் என்ன பண்ணுது இருக்குது. உன் கூட நல்லா பேசிட்டு உனக்கு விரோதமாக அந்த மனுஷன் என்ன பண்ணுவான், நல்ல ஃப்ரெண்டாக இருப்பான், நல்ல என்ன பண்ணுவான், நம்ம கூட பேசுவான், நடப்பான், எல்லாவற்றையும் செஞ்சாலும் ஒரு நாள் அவருடைய கரை நமக்கு எதிராக என்ன பண்ணும், நீட்டப்படும். அப்பாவை நம்பினவங்க ஒரு நாளும் தோத்து போனதில்லை. ஹல்லேலூயா. என் இயேசுவை நம்பினவங்கள ஒரு நாள் அவர் கைவிட்டு போனால தான் வாக்குத்த, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. அநேகரை நம்ம நம்பி கைவிடப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாளையில் இயேசப்பாவை நீங்கள் நம்பி பாருங்க, ஒரு நாள் நீங்கள் கைவிடப்படவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. அவர் கரத்தை பிடிச்சிட்டார்னா அப்புறம் நீ போறன்னு சொன்னாலும் உன்னை விட மாட்டார். அவர் கரத்தை பிடிச்சிட்டார்னா அப்புறம் நீ போறன்னு சொன்னாலும் உன்னை என்ன பண்ண மாட்டார், விட மாட்டார். ஏன்னா உனக்கு அவருக்கு நீ யாரு, செல்ல பிள்ளை. அவருக்கு யாரு, செல்ல பிள்ளை. அப்படி உன்னை வச்சிட்டாருனா தலை குத்தி நின்னாலும் உன்னால் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அழைச்சிட்டாரு, பேர் சொல்லி தெரிஞ்சிட்டாரு, உன்னை கரம் பிடிச்சிட்டாருனா முடிவு பறிந்து அவரை உன்னை என்ன பண்ணுவார், நடத்துவார். அவரை பற்றி கொள்ளுங்க. அவர் கூட நீங்கள் வாழும்போது கர்த்தர் மேன்மையான காரியங்களை செய். ஒரு தகப்பனும் ஒரு பிள்ளையும் நடந்து போகல, இந்த பிள்ளை அப்பா கரத்தை பிடிச்சிட்டு என்ன பண்ணுச்சு, நடந்து போச்சு. கொஞ்ச நேரம் கழித்து அந்த பிள்ளை அப்பாவுடைய கரத்தை என்ன பண்ணிருச்சு, விட்டுருச்சு. உடனே அப்பா கேட்டார், ஏம்மா என் கையை விட்டுட்டேன். உடனே பிள்ளை சொல்லிச்சு, அப்பா நான் உங்கள் கரத்தை பிடிச்சா சீக்கிரம் என்ன பண்ணிடுவேன், விட்டுருவேன். ஆனால் நீங்கள் என் கரத்தை பிடிச்சா என்னை விடவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. அது மாதிரி தாங்க ஏசப்பா கரம். நம்ம பிடிக்கிறத விட அவர் பிடிச்சார்னா கடைசி வரை நம்மளை கொண்டு போவார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தருடைய கரம் இஸ்ராவின் மேலே தங்கியிருந்தது போல் நம்ம ஒவ்வொரு மேலும் தங்கியிருக்குது. நமக்கு தொடக்கத்தை வச்சிருக்கிறார். ஒருவேளை பிரச்சனை இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், ஆனால் நமக்கு ஒரு முடிவு இருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் அந்த முடிவு சாதாரணமானதல்ல, பெரிய ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் செழிப்புகளையும் கர்த்தருடைய அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போகிற ஒரு ஆசீர்வாதத்தை அப்பா என்ன பண்ணுவார், நிச்சயமாகவே கொடுப்பார். ஒரு வேதத்தை மட்டும் வாசகத்தை நம்ம முடிக்கலாம். ரெண்டு நாளாக புஸ்தகம் 6வது அதிகாரம் அப்படி 4வது வசனம், 2 நாளாகவும் 6வது அதிகாரம் அப்படி 4வது வசனம். இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினாலே சொன்னதை தம்முடைய கரத்தினாலே நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. இந்த 2020 உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை இன்று வருகிற மாதத்தில் என் தேவன் கரங்களினாலே நிறைவேற்றப் போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்க போகிறீங்க? என் வாழ்க்கையில் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரு. பிள்ளை தருவேன்னு சொன்னார், ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் தன்னார், வீடு தருவேன்னு சொன்னார், பெரிய காரியங்களை செய்யவேன் சொன்னார், எல்லாவற்றையும் சொன்னார். இனி வருகிற நாட்களில் இயேசப்பா கரங்களினால் அதை நிறைவேற்றப் போகிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சு சொல்லுங்க, அப்பா கரங்களினால நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. கடன் பாரம், பிரச்சனை, போராட்டம் எல்லாமே உங்க வாழ்க்கையில இருந்து என்ன பண்ண போகுது, மாற போகுதுங்க. ஹல்லேலூயா. ஒரு அற்புதத்தின் மாதமாக வருகிற மாதம் உங்களுக்கு மாறும். ஹல்லேலூயா. இயேசு பெரிய காரியங்களை செய்வார். லோன் விஷயமா, கடன் பிரச்சனையா, போராட்டமா, வியாதியா, பலவீனமா, வாக்குறைச்சிட்டார் உடைய வாழ்க்கையில நன்மை செய்வேன்னு கரத்தால நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. வார்த்தையினால் நீ சொன்னதல்ல கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர், வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வார்த்தையினால சொல்லிட்டாரப்பா, கரத்தால நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. அது வீடு காரியமானாலும் சரி, அது பிள்ளை காரியமானாலும் சரி, அது எந்த காரியமானாலும் சரி, வாக்குறைச்சிட்டாரு. வர மாசமே கரத்தால் நிறைவேற்ற போறாரு. ஹல்லேலூயா. அது ஊழியத்தின் பாதையினாலும் சரி, எதுவானாலும் சரி, கரத்தால் அப்பா செய்ய போறாரு. அந்த கரத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. அவருடைய கரங்கள் ரொம்ப அழகானது. அதனால தான் அப்பையும் வரைஞ்சி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ தான் வரைஞ்சிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு பார்த்துருக்காரு. சில லவ் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா கையில் பச்சை குத்தி இந்த மருதணியெல்லாம் பேரை போட்டு என்னென்ன பண்ணுவாங்கல்ல, காலப்போக்கில் அது கரைஞ்சி போயிடும், இல்லாட்டி மறைஞ்சி போயிடும். நான் அப்பா கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறது, என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பாக என்ன பண்ணுது இருக்குது, அவர் ஒரு நாள் மறக்க மாட்டாருங்க. ஹல்லேலூயா. உலகம் திருக்கிற அன்பும் பாசம் இது எல்லாம் மாய. ஆனால் அப்பா கொடுக்கிற அன்பு அது என்றும் மாறாதது. ஹல்லேலூயா. அதனால் அவருடைய கரத்தில் நீங்கள் தங்கிருங்க. அதான் வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படியாக அவருடைய பலத்த கரத்துக்குள் என்ன பண்ணுங்க, அடங்கி உட்காந்துருங்க. அடங்கி என்ன பண்ணுங்க, இருங்க. கத்த நன்மையான காரியத்தை என்ன பண்ணுவார், சரி வருகிறதுக்கு முன்னாடி நம்மால் குதிக்க ஆரம்பிச்சுன்னா கரத்தை விட்டு வெளியே என்ன பண்ணிடுறான், விழுந்துடுறான். அப்போ குதிக்க ஆரம்பிச்சோன்னா அவனுள்ள அவனுக்கு என்ன பண்ணுது, பிரச்சனை வந்துடுது, போராட்டம் வந்துடுது, நல்லா எல்லாம் வந்துடுது. அதனால் அந்த கரத்தை விட்டு என்ன பண்ணிடுறான், வெளியே. ஆனால் வாக்குறைத்தவர் மாறாதவர். ஹல்லேலூயா. வாக்குறைத்தவர் மாறாதவர். நான் நிச்சயமாக உடைய வாழ்க்கையில் செய்வார். ஆனால் அதுவரை பொறுமையோடு உடைய பலத்த கரத்துக்குள் என்ன பண்ணணுமா, அடங்கி என்ன பண்ணணும், இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் ஒரு சின்ன ஒரு கதை வாசித்து, ஒரு மூன்று திருடர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு மூன்று திருடர்கள் இருந்தாங்களாம். அவங்க பல வருஷமாக திருடிட்டு என்ன பண்ணாங்க இருந்தாங்க. அந்த போலீஸ்காரன் நினச்சா எப்படியாவது திருடங்களை என்ன பண்ணணும், பிடிச்சிடணும்னு சொல்லி அந்த திருடங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணார், நீங்கள் ஒருவேளை நீங்களாக வந்து சரண்டர் ஆகிட்டீங்கன்னா நான் உங்கள் மேலே வச்சிருக்கிற அந்த அந்த தண்டனையெல்லாம் நான் என்ன பண்ணிடுவேன், மாற்றிடுவேன். இதை விட ஒரு நல்ல வாழ்க்கையை நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். இதை விட ஒரு நல்ல வாழ்க்கையை நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியும் அந்த மூன்று பேர் என்ன பண்ணலை, கேட்கல. மூன்று பேரும் கேட்கல. மறுபடியும் அந்த அந்த போலீஸ்காரங்க ஒரு நாள் அந்த மூணு பேரை துரத்தி ஓடுறாங்க. மறுபடியும் இந்த போலீஸ்காரர் அனௌன்ஸ் பண்ணுறாரு, வேண்டாம் நீங்கள் ஓடாதீங்க, நீங்கள் வந்து சரணடைஞ்சிருங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பெரிய காரியத்தை நான் என்ன பண்ணுறேன், செய்கிறேன், இன்னும் செழிப்பான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்குறேன்னு சொல்லியும் அந்த மூன்று திருடரும் கேட்கவே இல்லை. எவ்வளோ இவங்களும் ஓடுறாங்க, கல்லை தாண்டி ஓடுறான், மண்ணை தாண்டி ஓடுறான், குழியை தாண்டி ஓடுறான், இவனால் ஓடி ஓடி பார்க்குறேன், இவனால் என்ன பண்ணலை, முடியல. ஆனால் போலீஸ்காரர் விடவே இல்லை, பின்னாடியே துரத்திட்டே என்ன பண்ணுறாரு, போகிறார். போய் மூணு பேர் என்ன பண்ணா, பிடிச்சிட்டு வந்துட்டான். பிடிச்சிட்டு வந்துட்டோன்னே மொதல் அந்த திருடன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு சொல்ல, ஒருவேளை வலது காலை வச்சு போனால் போலீஸ்காரர் நம்மளை என்ன பண்ண மாட்டார், அடிக்க மாட்டாருன்னு சொல்லி இவர் என்ன பண்ணார், வலது காலை வச்சு போனாராம். கால்லையே அடி என்ன பண்ணானா போலீஸ்காரன், கால்லையே என்ன பண்ணார், அடித்தார். ரெண்டாவது திருடம் வந்து பாரு, இந்த போலீஸ்காரன் காலையே என்ன பண்ணுறாரு, அடிக்கிறாரு. ஒருவேளை நம்ம நொண்டி நொண்டி போனோன்னா, நொண்டி போயிட்டா நமக்கு என்ன பண்ணாது, அடி விழாதுன்னு சொல்லி இவர் நொண்டி நொண்டி போனார். நொண்டி கால்லையே அவன் மறுபடியும் என்ன பண்ணான், அடித்தான் போலீஸ்காரன். இதையும் மூணாவது திருடம் பார்த்தான், என்னடா கால்லையும் அடிக்கிறாரு, நம்ம ஒன்று செய்வோம், குதித்து தாண்டி அவரோட காலில் போய் விழுந்து மன்னிப்பு என்ன பண்ணிடும், மன்னிப்பு என்ன பண்ணிடும், கேட்டுருவோம்னு சொல்லி குதிச்சு குதிச்சு போய் கீழே விழுந்தான். மிதிக்கிற சுவெல்லாம் அவன் மேலே தான் என்ன பண்ணுச்சு, மிதி விழுந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில் இப்படி தாங்க, ஆண்டவர் கூப்பிடும் போது ஓடி என்ன பண்ணிடணும், வந்துடணும். ரட்சிக்கப்படும் போது அவருடைய கரம் பக்கத்தில் இருக்கும்போது அவரை பற்றி கொள்ளணும், பிடிச்சு கொள்ளணும். இல்லாட்டி நீ தவழ்ந்து போனாலும் சரி, குதிச்சு போனாலும் சரி, இல்லை குந்தி குந்தி போனாலும் சரி, நொண்டி நொண்டி போனாலும் சரி, அடி நிச்சயம், அடி நிச்சயம். அதனால் அவருடைய கரம் நம்ம மேலே தங்கியிருக்கும் போதே அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருந்துட்டா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் செழிப்பானதாக கர்த்தர் என்ன பண்ணுவார், மாற்றுவார். ஹல்லேலூயா. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இஸ்ராவின் மேலே தேவனுடைய தயவுள்ள கரம் தங்கியிருந்துச்சு. அவன் செய்ததெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணி தந்தார். அடுத்து அவன் என்ன பண்ண, திட்டன் கொண்டு தேவனுடைய ஊழியத்தை செஞ்சான். மூன்றாவது அவருடைய தேவனுடைய கரம் அவன் மேலே தங்கியிருந்ததுனால பெரிய காரியங்களை செய்தார். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். எசேக்கியேல் மேலே தேவனுடைய தயவுரம் தங்கியிருந்துச்சு. எல்லாவற்றையும் இழந்தான். ஆனால் இழந்ததற்கு மேலான ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை அப்பா என்ன பண்ணியிருந்தார், வச்சிருந்தார். நீந்த முடியாத ஒரு ஆசீர்வாதத்தில் தகப்பன் என்ன பண்ணார், கொண்டு சென்றார். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அப்பா உங்களுடைய கரம் என் மேலே தங்கியிருக்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லி உங்களுடைய கரம் என்னை தொடர்ந்து என்ன பண்ணட்டும், தாங்கட்டும், நடத்தட்டும், தூக்கட்டும், சுமக்கட்டும். எல்லாம் அவருடைய கரத்தினால் என்ன பண்ணும், ஆகும். எல்லாம் அவருடைய கரத்தினாலே ஆகும்.
அதனால நீங்க ஒவ்வொரு நாளும் அப்பாவுடைய கரத்துல நீங்க அடங்கி இருங்க கர்த்தர் மேலான காரியத்தை செய்வார் ஹல்லேலூயா கர்த்தர் கரோ என் மேலங்க கடுகளவு பயம் இல்லங்க நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோ உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோ